தேர்வுல வந்து நாங்க நீட் தேர்வு வந்து முழுசா நாங்க தடை செய்யறதுக்கு நாங்க யாரும் இங்க போராட்டம் பண்ணல. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, நேஷனல் வைஸ் ஒரே சிலபஸ் கொண்டு வாங்க. 10 வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரே சிலபஸ் தான் இருக்கு, ஒரே புக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் புக்கை மாத்துங்க, ஏன் புக்கை மாத்தலாம் படிக்காம போறாங்க பசங்க. அப்படிலாம் இல்ல, 8th வரைக்கும் கட்டாய கல்வி, அது வரைக்கும் கட்டாய கல்வி கொண்டு வாங்க. அது மேல எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ணுங்க. படிக்கிறவங்க படிக்கலாம், படிக்காதவங்க விடுறான். அதுக்கு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் யாருமே மட்டமான டீச்சர்ஸ் எல்லாம் இல்ல. எல்லா ஸ்டேட்டோட தமிழ் வந்து எந்த விதத்திலும் குறைஞ்சு போனவங்களா இல்ல, புரியுதுங்களா? சோ நீட்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நீட்டை முழுசா பேன் பண்றது வந்து எங்களுக்கு நோக்கம் இல்ல. சுப்ரீம் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறது எங்க நோக்கம் இல்ல. நீட்ல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து கல்வி முறையை மேம்படுத்துங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா அந்த பொண்ணு தேவையில்லாம இறந்திருக்காது, புரியுதுங்களா? இப்ப வந்து அந்த பொண்ணு இறந்தோடனே வரானுங்க, சில பேர் அமைப்புகள் வருது. நான் உங்களுக்கு தப்பு சொல்ல, அது ஏன் முன்னாடியே வந்துருக்கூடாது. சில அமைப்புகள் எல்லாம் வந்து இது மாதிரி நான் வந்து நீட்டை வந்து நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு நடத்தி தரேன், படிக்கிறதுக்கு வாங்க, எங்க கிட்ட வாங்க, நாங்க நடத்தி தரோம். ஏன் அதை முன்னாடியே வந்து பண்ண? ஒருத்தர் செத்தாதான் உங்களுக்கு எல்லாம் அக்கறை வருமா? விவசாயி செத்தாதான் உங்களுக்கு போராட வருமா? மாட்டை கொண்டாதான் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பண்ணணும்னு தோணுமா? எல்லாத்துக்குமே போராடி போறேன். நம்ம நாடுங்க, அது நம்ம உரிமைக்காக எல்லாத்துக்குமே போராடி இருக்க முடியும். அவங்களுக்கு வசதி இருக்கும், எல்லா கோச்சிங் போவாங்க. இந்த பொண்ணு எந்த கோச்சிங் போச்சு? அவ்வளவு தனியா ஒரு பொண்ணா, ஏழை பொண்ணா சுப்ரீம் கோர்ட் வர போயிருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நம்ம அப்ப யாருமே போல. ஒரு பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும்னா நம்மள தமிழனே இல்ல. இதுக்கப்புறமும் நம்ம வரலன்னா பச்சை தமிழனே இல்ல, அவ்வளவுதான். நாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க, நாங்க பண்றோம்னா கண்டிப்பா வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வெளில வந்து ரோட்ல நின்னு பண்ணுங்க சார். மெடிக்கல் காலேஜுக்கே ஆர்ட்ஸ் காலேஜ் பண்றாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து எங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி தான். ஆர்ட்ஸ் மெடிக்கல் எல்லாமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி தான். இங்க அவனுக்கு பண்ண இவனுக்கு பண்ணக்கூடாது, இவனுக்கு பண்ண அவனுக்கு பண்ணக்கூடாது, யாருக்கும் சட்டம் எல்லாம் எதுவும் இல்ல. எந்த பசங்களுக்கு தப்புனாலும் நாங்க வந்து கேட்போம். இது வந்து தப்புனா எப்படி சொல்றது சார்? ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு மாற்றம் கொண்டு வாங்க தான் நான் சொல்றேன். மனசாச்சே இல்லாம ஒரே கொஸ்டின் பேப்பரே 10 வருஷமா போட்டு அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தா என்னதான்? ஏன் பசங்களை மழுகடிக்கணும்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல ஆர்கே ரிப்போர்ட் இந்த சோசியல் புக்ல ஒரு படத்துல கூட சொல்லிருப்பாங்களே, சோசியல் புக்ஸ்ல வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் போகக்கூடாதுன்ற புக்கா மாத்தாம இருக்கிறீங்களா? இதோ இருக்குது டிபிஐ, அங்க போய் கேளுங்க. நீங்க மாதிரி பிரஸ் மீட்ல வச்சு ஏன் சார் ஒரே புக்கை வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க? அதையும் கேளுங்க. எங்க சைட் பாக்குறீங்கன்னா அவங்க சைடும் பாருங்க ஒரு நியாயத்துக்கு.